தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கான வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கிற சென்டாக்கில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் தொடங்கியிருக்காங்க இதை பற்றிய டேட்டை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ கல்லூரி திறப்பதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பாடப்பிரிவுகளுக்கும் மாணவர்களோட சேர்க்கையினை வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க கல்லூரி திறப்பு கு குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சென்டாக் மாணவர்கள் சேர்க்கைக்கு நுழைவு கட்டணமும் வசூலிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்காத ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க காரைக்கால் மாஹி ஏனம் உள்ள பிராந்தியங்களில் உள்ள பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை மற்றும் கலை அறிவியல் பாடங்களுக்கு அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கிற கல்லூரிகளே வந்து சென்டாக்குடைய சூப்பர்வைஷனில் மாணவர் சேர்க்கை வந்து நடத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்பகுதி மாணவர்கள் அந்தந்த கல்லூரியிலேயே நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க புதுச்சேரியில் உள்ள கல்லூரிகளில் படிக்க விரும்பும் மாணவர்கள் சென்டாக் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டு கலை அறிவியல் பட்டப்படிப்பு மேற்படிப்புகள் இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இடங்கள் இருந்தது கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறாவது வந்து உயர்த்தியிருந்தாங்க எழுபத்தி ரெண்டு சதவீத இடங்கள் வந்து இருக்கும் வசதிகளை கொண்டே வந்து இப்போதைக்கு அது அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இதன் மூலம் வந்து ப்ளஸ் டூ தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களும் தங்களது விருப்பமான தொழில்துறை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்க அதிக வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க புதுச்சேரியில் இருக்கிற பொறியியல் கல்லூரியை வந்து தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக வந்து தரம் உயர்த்துவதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அடித்திருக்காரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இணைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகத்தையே வந்து பல விஷயங்களுக்கு நம்ம சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது இனிமேல் பாடத்திட்டம் புதிய பிரிவுகள் தொடக்கம் தேர்வுகள் தேர்வுகளுடைய மதிப்பீடு மாணவருடைய சேர்க்கை போன்ற அனைத்தும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமே முடிவு செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வரும் காலத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் தனியார் தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகளை இணைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க விரைவில் வேளாண்மை பல்கலைக்கழகமும் புதுச்சேரியில் தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கால் கடந்த நான்கு மாதமாக புதுச்சேரியில் பள்ளிகள் வந்து இயக்கப்படலை இதன் காரணமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு வந்து வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா நான்கு மாதத்திற்கு ஒரு முறை மாணவர்களுக்கு நான்கு கிலோ அரிசி வந்து வழங்க போகிறாங்களாம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு மளிகைக்கு பதிலாக இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ஆறாம் வகுப்புகளுக்கு ஆறாம் வகுப்புகளுக்கு மேல் படிக்கும் மாணவர்களுக்கு முன்னூற்றி முப்பது ரூபாயும் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் சுமார் ஐம்பதாயிரம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு பாடத்தை நாம் வந்து பின்பற்றுவதனால் புதுவை காரைக்காலில் உள்ள எம்எஸ்ஓ கேபிள் டிவிக்கள் ம தமிழகத்தில் வந்து ஒளிபரப்பும் நிகழ்ச்சிகளை தங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒளிபரப்பி மாணவர்கள் பயனடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அரசு வாயிலாக கேபிள் டிவி நிறுவனங்களுக்கு கடிதமும் அனுப்பிச்சிருக்காங்க விரைவில் டிவி மூலமாக பாடங்கள் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ அடுத்ததாக வந்து யார் யாரெல்லாம் வந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சேரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லோரும் வந்து அந்தந்த காலேஜில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சென்டாக்குடைய மேற்பார்வையில் இது நடக்க போகுது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ இதுதான் இன்றையான விஷயம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க